வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ்சி தமிழ். நம்ம சிஎஸ்சி தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நம்ம ட்ரை நியூ ரூல்ஸ் டிடிஹெச் எஃபெக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். சில நண்பர்கள் வந்து என்கிட்ட நிறைய விஷயம் கேட்டிருந்தாங்க. ஏன்னா நான் வந்து சொல்கிறது வந்து பேசிக் எல்லா நெட்ஒர்க்கும் தான் சொல்கிறேன், எல்லா டிடிஹெச் நெட்ஒர்க்கும் சொல்கிறேன். நான் வந்து 1 இயர் பிளான் எடுத்திருக்கேன், 6 மந்த் பிளான் எடுத்திருக்கேன், நான் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு கேட்டாங்க. தயவுசெய்து யாருமே அந்த மாதிரி அவசரப்பட்டு எந்த சேஞ்சஸும் பண்ணாதீங்க. நீங்கள் 1 இயர் பேக்கேஜ் எடுத்திருந்தாலும் சரி, மந்த்லி பேக்கேஜ் எடுத்திருந்தாலும் சரி, நீங்கள் எடுத்துருக்கிற பேக்கேஜ் எந்த டேட்டில் உங்களுக்கு முடியுதோ அன்றைக்கு டேட்டில் இருந்து தான் நியூ பிளான் வந்து உங்களை எஃபெக்ட் ஆகும். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஜனவரி 1ஆம் தேதி நீங்கள் போட்டிருக்கீங்க, ஜனவரி 1 வந்து ஒரு 1 இயர் பேக்கேஜ் நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா, உங்களுக்கு வந்து அடுத்த ஜனவரி 1 வரைக்கும் உங்களுக்கு டேட் இருந்துச்சுன்னா, அடுத்த ஜனவரி 1 வரைக்கும் உங்கள் பேக்கேஜ் கண்டினியூ ஆகும். அது வந்து எந்த எஃபெக்ட்டும் நியூ ரூல்ஸில் பாதிக்காது. அதனால் நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ணிடாதீங்க அவசரப்பட்டு. நீங்கள் 1 இயர் பேக்கேஜ் இருந்துட்டு எல்லோரும் சொல்கிறாங்கட்டு நீங்கள் போய் பேக்கேஜ் சேஞ்ச் பண்ணிங்கனால் உங்களுக்கு பேக்கேஜ் சேஞ்ச் ஆகிடும், அப்புறம் அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆகிடும். நீங்கள் இப்போ 1 இயருக்கு வந்து 1500 போட்டிருக்கீங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 1500 போட்டிருக்கீங்க 1 இயருக்குன்னா, நீங்கள் இப்போ சேஞ்ச் பண்ணுற பேக்கேஜ் 200க்கு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா, அந்த 1500 எத்தனை மந்த் வருமோ அது மட்டும்தான் வரும். தயவுசெய்து அதனால் ஏற்கனவே இருக்கிற 1 இயர் பேக்கேஜ் போட்டவங்க, 6 மந்த் பேக்கேஜ் போட்டவங்க, 3 மந்த் பேக்கேஜ் போட்டவங்க யாரும் நியூ ரூலுக்கு மாற்றிடாதீங்க, பேக்கேஜ் மாற்றாதீங்க. உங்கள் பேக்கேஜ் முடியும் தருவாயில் அவங்களே உங்களை கான்டாக்ட் பண்ணி உங்கள் பேக்கேஜை சேஞ்ச் பண்ண சொல்லிப்பாங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் அதை பற்றி தான் சொல்ல வந்தேன். ஏன்னா நிறைய நண்பர்கள் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, நான் வந்து 1 இயர் பிளான் வச்சுருக்கேன்னு. அவங்களுக்கு தப்பான கைடன்ஸும் கொடுத்துருந்தாங்க, நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஓடுனாங்க. அதனால் நீங்கள் யாருமே பேக்கேஜை சேஞ்ச் பண்ணிடாதீங்க. ஏன்னா 1 இயர் பேக்கேஜ் போட்டவங்க, 6 மந்த் பேக்கேஜ் போட்டவங்களுக்கெல்லாம் அவங்க டேட் எதுன்னு வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் உங்களுக்கு ஓல்டு பேக்கேஜ் தான் வந்துக்கிட்டு இருக்கும். அதனால் நீங்கள் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணிடாதீங்க. உங்கள் டேட் என்றைக்கு முடியுமோ அன்றைக்கி ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களே கால் பண்ணி உங்களுக்கு பேக்கேஜ் சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க, இல்லைனா உங்களுக்கு மெசேஜ் மூலமா பேக்கேஜ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க. நீங்கள் அப்புறமா பேக்கேஜ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா, அந்த சண்டே ரேட்டில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து நியூ பேக்கேஜ் சேஞ்ச் பண்ணிட்டேன். எனக்கு வந்து மந்த்லி பேக்கேஜ் தான் இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து தமிழ் எக்கனாமிக் இருந்தது. ஒரு பிரதர் என்கிட்ட கேட்டிருந்தாப்புல, எனக்கு வந்து தமிழ் எக்கனாமிக்கே இருக்குது, நீ என்ன எனக்கு 200 ரூபாய்க்கு சொல்கிறேன்னு என்னை கொஞ்சம் ஹேஷாலாம் கேட்டிருந்தாரு. அந்த பிரதருக்காக இந்த வீடியோ இதில் நான் சொல்கிறேன். பிரதர், நீங்கள் போட்டிருப்பீங்க, அவங்க ட்ராய் கொடுத்த டேட் வந்து பிப்ரவரி 1லேருந்துன்னு சொன்னாங்க, அப்புறம் 13க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஆனால் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் இத்தனை தேதியில் வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் சேஞ்ச் பண்ணுங்கன்னு நான் சொல்ல, உங்கள் டேட் எப்போ முடியுதோ அதுக்கப்புறம் இந்த பேக்கேஜை சேஞ்ச் பண்ணிக்கங்கன்னு தான் நான் சொன்னேன். ஒழிய உங்களுக்கு 169 கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். ஆனால் இந்த மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் போய் செக் பண்ணிங்கன்னா, உங்கள் பேக்கேஜ் வந்து நீங்கள் ரினியூவல் பண்ண முடியாது. அதிலே போட்டிருக்கோம், ஒரு பேக்கேஜ் கேனாட் ரினியூவல் தான் போட்டிருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துக்கங்க. அது வரைக்கும் உங்கள் சேனல்ஸ் வந்து ஓடும், உங்கள் எந்த டேட் இருக்கோ அது வரைக்கும் ஓடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு 13 பிப்ரவரியோட உங்களுக்கு டேட் முடியுதுன்னு சொன்னால், அந்த 13 பிப்ரவரியோட உங்களோட அந்த தமிழ் பேசிக் எக்கனாமிக் பேக் வந்து பார் ஆகிடும். அதை நீங்கள் ரினியூவல் கண்டிப்பாக பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி எஃப்டிபி பேக்கோ இல்லைனா பேஸ் பேக்கோ தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஆகணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 10/2/2019 முடிஞ்சிருச்சு. நான் இன்றைக்கி வந்து ரினியூவல் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, தமிழ் DPO 1 பேக்கேஜ்னு ஒரு பேசிக் சப்ஸ்கிரிப்ஷன் மந்த்லி ரினியூவலில் நான் இருக்கேன். அது பார்த்திங்கன்னா 199 ரூபாய்க்கு அந்த பேக்கேஜ் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா சன் நெட்ஒர்க் எல்லா சேனலும் இருக்கும், ப்ளஸ் விஜய் டிவி சேனல்ஸ் இருக்குது, அது போக கேப்டன் டிவின்ற மாதிரி எல்லா ஃப்ரீ சேனல்ஸும் அதில் வந்துடும். அந்த NCF சேனலில் சொன்னேன், ஃப்ரீ சேனல் 100 சேனலும் சேர்த்து, அது கூட இந்த பே சேனலும் சேர்த்து 199 ரூபாய்க்கு கொடுத்துட்றாங்க. நான் அடிஷ்னலாக பார்த்தா ஜி தமிழ் வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஜி தமிழ் வந்து 12 ரூபாய் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மந்த்லி பேக்கேஜ் வந்து 169 ரூபாய் இருந்தது, 212 ரூபாய்க்கு போயிடுச்சு. இதில் பார்த்தா 169 ரூபாய்க்கு நான் மேக்ஸிமம் தமிழ் சேனல்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா மினிமம் தமிழ் சேனல்ஸ் தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு பார்த்திங்கன்னா ராஜ் நெட்ஒர்க் இல்லை, ஜெயா நெட்ஒர்க் இல்லை, மெகா டிவி நெட்ஒர்க் இல்லை, இந்த சேனல்ஸ்லாம் இல்லாமல் நான் 212 ரூபாய்க்கு இப்போ சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். வேறு வழியும் இல்லை. இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, சன் டைரக்டில் மட்டும்தான் இந்த கம்மியான அமௌண்ட், மற்ற எல்லா டிடிஹெச்லேயும் பார்த்தீங்கன்னா 250 ரூபாய்க்கு மேலே போயிடும். மினிமம் 247 ரூபாய்க்கு தான் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். அதுவும் மேக்ஸிமம் தமிழ் சேனல் கிடையாது, மினிமம் தமிழ் சேனல்ஸ் மட்டும்தான் நீங்கள் பண்ணி ஆகணும். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது நம்ம என்ன செய்கிறதுன்னு தெரியலை. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா, இன்னொரு நியூஸ் பார்த்திங்கன்னா, டிடிஹெச் கம்பெனிக்காரங்க வந்து அங்கே ட்ராய் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தோன்னா NCF சார்ஜஸை வந்து கம்மி பண்ணணும், இல்லைனா அதை கேன்சல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பரிசீலனை இருக்கிறதா ட்ராயிலேருந்து தகவல் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் அடுத்தடுத்து வர நாட்களில் வந்து என்ன செய்கிறாங்கன்ற பார்ப்போம். டெய்லி ஒரு
புது புது நியூஸ் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. என்ன நியூஸ் வந்தாலும் உங்களுக்கு உடனுக்குடன் அதை நான் உங்ககிட்ட பகிர்ந்துப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் எடுத்தவங்களுக்காக தான் நான் இதை போட்டேன். யாரும் குழப்பிக்க வேணாம். அந்த 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் எடுத்திருக்கோம் யாருமே உங்கள் பேக்கேஜை தயவுசெய்து சேஞ்ச் பண்ணிடாதீங்க. உங்கள் டேட் முடிகிற வரைக்கும் அந்த பேக்கேஜ் கண்டினியூ ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிருக்கேன். இந்த வீடியோ மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம பிடிச்சிருந்தால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க.